வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு சைனா ஃபோன் ஒன்று ஒரு கஸ்டமர் ஒருத்தர் மைக் மாற்ற கொடுத்துருக்காரு அது பார்த்தீங்கன்னா பீஸ்ன்ற கம்பெனி பீஸ் PEACE பீஸ் ஓகே இதை ஃபஸ்ட் நம்ம கட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சில ஸ்க்ரூலாம் இல்லாமல் துரு பிடிச்சி போயிருக்குது இருக்கிற ஸ்க்ரூ மட்டும் கட்டிக்கும் கட்டி பத்திரமா வச்சுக்கலாம் அது மாதிரி சால்ரிங் போட்டு வச்சுங்க போட்டு நகை இருந்தால் நகைத்தால் அப்படி எடுத்துங்க நகை இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த டூல் சொன்னோம் இல்லையா என்ன ஸ்க்ரூலாம் அங்கே இருக்குது போல் அதையும் நல்லா கட்டிக்கலாம் ஸ்க்ரூ நாலுமே கட்டிட்டு இந்த நைஃப் இல்லைன்னா இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் இதை வச்சு லைட்டாக கட்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஷ்ஷால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன மைக் தான் மாற்ற போகிறோம் அதனால் இந்த கீபேடை இது பேடெலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும் கே ஏன்னா காம்பவுண்டோட போயிடுது ஏன்னா காம்பவுண்ட்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிடும் ஆல்ரெடி மைக்கெல்லாம் டேமேஜாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட ஃபோன் ஃபால்ட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த என்ன பிரச்சனையோ அந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருங்க கண்ட இடத்துல தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் நோண்டாதீங்க அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா சில நேரம் மைக் மாற்ற தான் கொடுப்பாங்க கஸ்டமரு சைனா ஃபோனு ஆனால் பார்த்தீங்கன்னா டெட் ஆகிடும் ஸோ அதனால் புரிஞ்ச வரைக்கும் என்ன ஃபால்ட்டு அதை மட்டும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா ரிமூவ் பேஸ்ட் இது இருக்குது இல்லையா லைட்டாக வச்சுக்கலாம் சும்மா லைட்டாக வச்சுட்டு ரிமூவ் பேஸ்ட் வச்சுட்டு முன்னாடி சால்ரிங் போட்டு வச்சிங்க இந்த சால்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எட்ஜில் அந்த எட்ஜில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எட்ஜில் ஒரு மாதிரி ஒரு க்ளீன் இல்லாமல் இருக்கும் இந்த டைம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரம்பம் சொன்னோம் இல்லையா அந்த ரம்பம் பாருங்கள் இந்த ரம்பத்தை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற பழைய லெட் எல்லாம் போயிடும் உங்கள் சால்ரி நல்லா இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும் இப்படி க்ளீன் ஆச்சுன்னா உங்களுக்கு அழகாக லெட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த க்ளீன் பண்ணுற பேஸ்ட் வச்சு இல்லையா லைட்டாக ஓகே அப்படியே நிறைய சுத்தம் பண்ணிங்க சுத்தம் பண்ணினா கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க திரும்ப அந்த சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உள்வாட்டம் இருக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இது மைனஸு ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு இது வந்து சைனா மைக்கில் டிஃப்ரெண்ட் டைப்பாக வரும் இது வந்து ஒயரோட வர மைக் நம்ம எடுத்துகிட்டு மைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயருன்றது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றது மைனஸு அதை எடுத்து ஃபஸ்ட் மைக் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த சால்ரிங் லெட் சொன்னோம் இல்லையா சால்ரிங் ஒட்டுறதுக்குள்ள லெட் அதில் எடுத்துங்க அதுக்கப்புறம் லைட்டாக அந்த சால்ரிங் லெட் எடுத்து கொஞ்சம் போர்ட்லேயும் வச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக பிடிக்கும். அந்த லெட் அந்த லெட்டு சொன்னேன் இல்லையா, அந்த லெட் இருக்குது பாருங்கள். இந்த லெட் எடுத்துங்க, லெட் எடுத்து லைட்டாக அந்த எட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து ரெட்டு அங்கே போய் போர்டில் ரெட் எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்வாட்டம் வெளியே இருக்கிறது வந்து மைனஸு, உள்வாட்டம் ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட் நான் ப்ளஸ்ஸை வச்சுக்கிறேன். வைக்கிற பார்த்து வைக்கணும், நல்லா க்ளீன் பண்ணிட்டு வைக்கணும், அப்போ தான் பக்கத்தில் இருக்க காம்பன்சேஷன் டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் ப்ளஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் வச்சுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நினைக்கலாம் இது ஒன்றும் புது வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே எத்தனையோ பேர் இருப்பாங்க புதுசாக கற்றுக்கிறவங்க, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. ப்ளஸ் மைனஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த டோர்லாம். இந்த சைனா மைக் பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்கும். நம்ம எந்த ஒரு வேலையுமே பொருள் கம்மியாக இருந்தாலும் செய்கிற வேலைக்கு தான் காசு. இது கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 80 ருபீஸ்லேருந்து, ஒரு வேளை மைக் மாற்றியும் ஒர்க் ஆகலாம், போர்டில் ஏன்னா ஐசி ஏன்னா மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது 150 வரைக்கும் வாங்குவாங்க. மைக் மட்டும் மாற்றினா 80 இல்லை 100 வாங்குவாங்க. உங்களுக்கு இது போல் மைக் என்ன வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். சென்னையில் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை திருவண்ணாமலை சர்க்கிளில் திருவண்ணாமலையில் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் வாங்கின ஸ்டாண்ட் வச்சு தான் போட்டு ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். ஒருவேளை மைக் இப்படி உக்காரலாம், அழகாக அந்த டியூசர் இதுக்கு தான் அழகாக வச்சு மைக்கில் ஒரு எல்லாத்தையும் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் அழகாக உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகும். இதுபோல் நம்ம சேனலில் தினமும் மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாகவோ இல்லை ஸ்டுடியோ சம்மந்தமாகவோ வீடியோக்கள் வரும். அது இல்லாமல் ஆன்லைனில் நம்ம வர சில ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அது மாதிரி அந்த வீடியோஸ் வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஸ்க்ரூ போடுறப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸ் ஃபோனில் ஸ்க்ரூவே இல்லைனாலும் நீங்கள் ஏன்னா ஸ்க்ரூ தேடியாவது போட்டு கொடுங்க. அப்போ தான் அடுத்த டைம் கீழே வேறப்போ கொள்கிறப்ப டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணுன்னு கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.